ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஹோம்மேட் செரலாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல பார்போயில் ரைஸ், அதாவது நம்ம ஊர் புழுங்கல் அரிசி. ஸோ பச்சரிசி அதாவது ரா ரைஸை விட புழுங்கல் அரிசியில் அதிக அளவு ஐரன், கால்சியம் அண்ட் விட்டமின் பி அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசூர் தால், அதாவது நம்ம ஊரில் மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்து, ஜிங்க் அதிக அளவில் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது, நமக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது மூங் தால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது அண்ட் ஃபைபர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது கருப்பு உளுந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போன் மினரல் டென்சிட்டிக்கு ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் கருப்பு உளுந்து நிறைய எடுத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல வலுவான எலும்புகள் இருக்கும். இன்றைக்கி நோய் நொடிகள் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று பேக்டு ஃபுட்ஸ். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான பொருட்களை வீட்டிலேயே தயார் செய்வதனால நிறைய லீடிங் டிசீசஸ்லேருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் பாதுகாக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட ஹோம்மேட் செரலாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு பார்போயில் ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசி. 1/4 கப் அளவு மசூர் தால், மைசூர் பருப்பு 1/2 கப். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு மூங் தால், பைத்தம்பருப்பு 1/2 கப். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவு உடைச்ச கருப்பு உளுந்து, புரோக்கன் பிளாக் உரத்தால் 1/2 கப். இது கூடவே ஒரு 8-10 நம்பர்ஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் அண்ட் 8-10 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்ல கல்லுப்பு போட்டு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் சன்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேனில் இதை போட்டு நல்ல ஒரு 15-20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜலித்து ஃபைன் பவுடரை எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான ஹோம்மேட் செர்லாக் இஸ் ரெடி. ஸோ நம்மளோட பிஸி டைமில் நம்ம குழந்தைகளோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு 5 மினிட்ஸில் நீங்கள் செர்லாக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த ஹோம்மேட் செரலாக் பவுடரை தேவையான அளவு எடுத்து தண்ணியில் கரைச்சி 2-3 மினிட்ஸ் கேஸ் அடுப்பு மேலே வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் செரலாக் இஸ் ரெடி. வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.